வணக்கம். இப்போ வந்து நிறைய ட்ரெயினில் கரண்ட் அவைலபிலிட்டி அப்படி சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. கரண்ட் அவைலபிலிட்டி எப்போ கொடுப்பாங்க? ஒருவேளை இந்த கரண்ட் அவைலபிலிட்டி கொடுக்குற டிக்கெட்னால நமக்கு வந்து பயன் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுவும் பயன் இருந்தால் எந்த மாதிரி பயன்கள்லாம் இருக்குது, ஓகே, என்னென்ன ட்ரெயினுக்கெலாம் இது பொருந்தும், ஒருவேளை நீங்கள் வரக்கூடிய வழித்தடங்களில் உள்ள ட்ரெயினுக்கெலாம் இது பொருந்துமா, கரண்ட் அவைலபிலிட்டி பயனுள்ளதாக பயனுள்ளதா, மொத்த வீடியோவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகே. கரண்ட் அவைலபிலிட்டி எப்பப்போல்லாம் வந்து சர்ச் பண்ணிக்கலாம், எப்பப்போல்லாம் நமக்கு வந்து கரண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஒரு ட்ரெயின் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கேப் ஆரம்பம் எக்ஸ்பிரஸ், ஓகேங்களா? அதாவது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கேப் ஆரம்பம் எக்ஸ்பிரஸில், ஓகேங்களா, கரண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 117 டிக்கெட் அவைலபிளாக காமிக்குது, ஓகேங்களா? இது எப்போ சர்ச் பண்ண நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இது வந்து 10:30 ட்ரெயின், நைட்டு 10:30 ட்ரெயின். ஆனால் நான் சர்ச் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 8:09. நான் டைமை கரெக்டாக உங்களுக்கு வந்து நோட் பண்ணிட்டுருக்கேன், 8:09 நைட்டு 8:09 சர்ச் பண்ணியிருக்கேன், 10:30 இது ட்ரெயின், ஓகேங்களா? 10:30 ட்ரெயினுக்கு 8:09 சர்ச் பண்ணால் கரண்ட் அவைலபிலிட்டி 117 காமிக்குது, ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா தட்கால் டிக்கெட் முறையில் புக் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணுறோம். ஆனால் வந்து 2 hours, அதாவது ட்ரெயினு கிளம்புறதுக்கு 2 hoursக்கு முன்னாடி கூட நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம், ஆனால் வந்து அவைலபிலிட்டி டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அப்படியே சார்ட் ப்ரிப்பேர் வந்து ஒரு ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 hoursக்கு முன்னாடி வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறையா வந்து வேறு வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் கன்ஃபார்ம் டிக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களும் அந்த டைமில் இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி டைமில் கூட ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம வந்து போகிறப்போ இல்லாமல் கேன்சல் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட டைமில் வந்து இவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. இவங்க வந்து அந்த சீட்டை வந்து யாருமே புக் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். ஏன்னா ட்ரெயின் கிளம்புறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட, சாரி, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கேன்சல் பண்ணுனா இவங்களால என்ன பண்ண முடியும்? அது இப்படி தான் போட முடியும், ஓகேங்களா? அதனால தான் இவங்க வந்து இப்படி போடுறாங்க. இப்போ வந்து இதெல்லாம் வந்து அந்தந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணவங்களை இவங்க எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அதை வேறு யாராவது புக் பண்ணுவாங்க, அதாவது ரயில்வே டிபார்ட்மெண்ட் வேறு யாராவது புக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாபத்துக்காக அதை கரண்ட் அவைலபிலிட்டியாக போடுவாங்க. இது ஒன்று, ஓகேங்களா? இந்த கரண்ட் அவைலபிலிட்டி போடுறதுனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து 6:10 சர்ச் பண்ணுறேன், காலைல 6:10 எனக்கு ட்ரெயின் டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். அப்படி 6:10 சர்ச் பண்ணும்போது 8:45 ட்ரெயினுக்கு டிக்கெட் இருக்குது, கரண்ட் அவைலபிலிட்டி 23 டிக்கெட் இருக்குது, 29 டிக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. அப்போ வந்து சார்ட் ப்ரிப்பேர் வந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பண்ணிடுவாங்கன்னு சொன்னேன். 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு வந்து ட்ரெயினில் டிக்கெட் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம், ஐயோ அவசர அவசரமாக கிளம்பணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்போ வந்து இந்த கரண்ட் அவைலபிலிட்டி நமக்கு வந்து கை கொடுக்கும், ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்துக்கிடுங்க, யாராவது ஒருத்தர் வந்து இந்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியோ 2 நிமிஷத்துக்கு முன்னாடியோ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ கேன்சல் பண்ணுனா அவங்க டக்குனிட்டு வந்து அந்த டிக்கெட்டை வேறு யாருக்கும் கொடுக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து சார்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த கரண்ட் அவைலபிலிட்டி ஆப்ஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட கேன்சல் பண்ணுனா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கும், இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட டிக்கெட் கிடைக்கும். இதெல்லாம் எந்தெந்த ட்ரெயின் நான் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் நாகர்கோவிலேருந்து மதுரைக்கு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதுவும் 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவைலபிள்னு காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப் புனே எக்ஸ்பிரஸில் நாகர்கோவில் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது கன்னியாகுமரி மும்பை எக்ஸ்பிரஸில் நாகர்கோவில் கோயம்புத்தூர்னு சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ட்ரெயின் கிளம்புறதுக்கு கரண்ட் அவைலபிலிட்டி 29 காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் கேப் ஆரம்பம், அதாவது கன்னியாகுமரி ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணி வச்சுருக்கிறேன், நாகர்கோவிலேருந்து மதுரை 117 டிக்கெட் இருக்கதாக காமிக்குது. அப்போ வந்து அவங்க கரண்ட் அவைலபிலிட்டி எந்தெந்த ட்ரெயினில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து 3 ட்ரெயினை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இதுவே உங்கள் ஏரியாவிலேருந்து போகக்கூடிய ட்ரெயின், இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது வேறு ஏரியாவில் இருப்பீங்க, உங்கள் ஏரியாவிலேருந்து போகக்கூடிய ட்ரெயினில் கூட இந்த மாதிரி 2 hoursக்கு முன்னாடி டிக்கெட் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்காக எல்லா ட்ரெயின்லையும் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி ஒரு சில ட்ரெயினில் மட்டும்தான் இந்த மாதிரி கேன்சல் பண்ணுவாங்க,
அறுபதுல கேன்சல் பண்ணி தான் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து நீ நல்லா க்ரௌடான எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி, நல்லா ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதில் வந்து டிக்கெட்டே கிடைக்காது அப்படின்னா சரி, அது சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து யாராவது கேன்சல் பண்ணிட்டாங்க. நீ கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரெயினில் எத்தனை பேர் இருப்பாங்க, அப்போ எத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு 10 பேராவது கேன்சல் பண்ண மாட்டாங்களா? அப்போ கரண்ட் அவைலபிலிட்டி 10 காமிச்சிருவாங்க ஓகேங்களா. அப்போ கரண்ட் அவைலபிலிட்டி அப்படின்னா சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா கூட உங்களுக்கு டிக்கெட் டிஸ்பிளே ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது கரண்ட் அவைலபிலிட்டின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா. அதனால் இது வந்து ட்ரெயின் வந்து கிளம்புறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் 3 மணி நேரத்துக்கு கூட நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேவா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலோட அறிஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம், தேங்க்யூ.